தொடர்வது விரைவு செய்திகள். கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள தெலுங்கானா மாநிலத்தில் வெள்ள சேதங்களை மதிப்பிடுவதற்காக சென்றுள்ள மத்திய குழு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டது. இணைச் செயலாளர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான 5 பேர் கொண்ட மத்திய குழு அங்கு சேத விவரங்களை ஆய்வு செய்து வருகிறது. வெள்ளத்தால் சேதம் ஏற்பட்டுள்ள பயிர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. ஆந்திர மாநிலத்தில் நவம்பர் 2 முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பிரச்சினையால் மூடப்பட்டிருந்த பள்ளிகள் அனைத்தும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நவம்பர் 2 முதல் திறக்கப்படும் என்றும் 1 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை அரைநாள் மட்டும் பள்ளிகள் செயல்படும் என்றும் அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளிகளிலும் உரிய மருத்துவ பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் நேற்று காவல்துறையினரின் வாகனம் மீது கையெறி குண்டு வீசப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அங்குள்ள கலாய் பாலத்தின் மீது வாகனம் சென்று கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் அதிர்ஷ்டவசமாக அந்த குண்டு வெடிக்கவில்லை என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரமேஷ் அங்க்ரால் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போன்ற மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு வருகிற 27 தேதி ஆன்லைனில் தொடங்குகிறது. நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவ மாணவிகள் இந்த கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இடஒதுக்கீடு செய்யும் பணி நவம்பர் 3 மற்றும் 4 தேதிகளில் நடைபெறும் என்றும் இதன் விவரங்கள் நவம்பர் 5 தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களையொட்டி சென்னை மெட்ரோ ரயில் நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பண்டிகை விடுமுறையையொட்டி இன்று மற்றும் நாளை காலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 தேதி செவ்வாய்க்கிழமையும் நவம்பர் 2 தேதி திங்கட்கிழமையும் காலை 5:30 முதல் இரவு 9 மணி வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதேபோல் 29 தேதி காலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை சேவைகள் இயக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மரத்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பழனி அருகே கரடிக்கூட்டம் என்ற இடத்திற்கு அருகே சென்று கொண்டிருந்தபோது காரின் டயர் வெடித்து நிலை தடுமாறி சாலையோரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதியது. இதில் காரில் பயணம் செய்த அக்கப்பன் கவுண்டன் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிவேல், நடராஜ், கருப்பணன் மற்றும் முத்தம்மாள் என்ற 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனா்.